இன்றைக்கு சூழ்நிலையில் நாங்கள் நடுகையிடையே பேசுவோம். இன்றைய சூழ்நிலையங்கடைய அனுபவங்கள் நாங்கள் அரசியல் மொழியில் பிரித்து வேணான அனுபவம் இல்லை, வாய்ச்சி வாய்ச்சி பார்த்துக்கிற அனுபவத்தில் நாங்கள் இனிமேலாவது தமிழாக்கள்கிட்ட ஒற்றுமையான நில நாட்டை கருத்துக்களை கருத்துக்களால் நாங்கள் கவர வேணும் பேசுவோம், அல்லது கருத்துக்களை கொலையும் பார்க்க சில சொற்கள் கொடுமையானது வேண்டி போட்டாங்க சம்பந்தன் என்று சொல்றது, துரோகி என்று சொல்றது, அதிலும் பார்த்து கொலை செய்யலாம், கொடுமையான வார்த்தைகளை பாவிக்கிறது அரசியலா? அப்போ எங்கட அரசியல் எங்கட குற்றாள்தனங்களால நாங்கள் அந்த இப்போ இன்றைக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பில் இவர் வந்தவர் இந்த போன மாதம் அல்லது மூன்று கிழமைக்கு முன்னே இங்கே மனோ கணேசன் வந்தார், அந்த மனோ கணேசன் பேசுகிற பொழுது ஆகனை திறமாக புட்டு காட்டுச்சு 1947 அந்த வரலாற்றுக்கு பிறகு பண்டார் நாயக்கம் நிலைப்பாடு அவர் ஏதோ கணக்கை கொடுக்கணும் ஏதோ சொல்லிட்டு அதை நாங்கள் வேறு எதுவும் இல்லை அப்படி ஏதோ ஒன்று கேட்டோம். பிறகு மாறி மாறி வந்தார் எங்கள் சந்திரிகாவின் ப்ரப்போசல் அது வேண்டாம் வேண்டாம், இடையில இவற்ற இது ஏதோ கொடுத்தார் அந்த பிரசிடெண்டாக இருந்த இல்லை அதுக்கும் பிறகு ஜெயா இருக்கு பிறகு பிரேமதாசன் நாங்கள் ஏற்கில்லை. இன்றைக்காவது ஏதோ வெண்ணத்தை ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை நாங்கள் அதை விட்டு இதை விட்டு இப்போ வந்து ஏதோ தந்தா போதும்ட்டு இந்தியா அது மட்டுமல்ல வந்து உங்களுக்கு என்னது தந்தது, நாங்கள் மாகாண சபையோட இணைஞ்ச ஆட்சியை கேட்டோம், இணைச்சு தந்தது பாதுகாப்புக்கு அக்களையும் தந்தது, இந்தியா இல்லாத எங்கட காணிக்க இருந்த இந்திய இந்த சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஊடிட்டாங்க. அப்படி அந்த கட்டத்தில் நாங்கள் இணைஞ்ச மாகாண சபையை நாங்கள் குழப்பினோம், நாங்கள் தான் குழப்பினோம். பிறகு இது ஒரு விதமாக அதை இணைஞ்சு கொண்டு வரைக்கும் இப்போ ஏதோ நடக்குது இல்லை. இந்தியா 1980s சொன்னதை இந்தியா செய்ய அப்போ சரி இவ்வளோ நான் கதைச்சது. அப்போ இனி என்ன சரி இனிமேலாவது இந்த நடந்தவை மனோகடைஞ்சதை சொல்லியிருக்க சார் இந்த முறையாவது பாரத முற்றாக இதுதான் என்று இல்லை ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு கொம்பரமைஸோட இது ஒரு வகையில் ஒரு டைமிங் அப்படி இப்படின்னு சொல்லியாவது என்றால் தான் நாங்கள் எதுன்னு பண்ணலாம். இது முடிந்தால் ஒரு கலந்து தீராது, இன்னொரு யுத்தம் நாங்கள் செய்ய முடியாது, இன்னொரு யுத்தம் வந்தால் எங்கள் மிச்சதே மிச்சாக்களுக்கும் ஆபத்து, எங்கள் இளைஞர்கள் சமுதாயம் என்ன செய்தாலும் புத்திசாலி கட்டிக்கார துணிவுள்ள வீர இளைஞர்கள் எல்லாரும் முடிஞ்சு எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு போயிருந்தோம், அவர்களையும் ஒன்றும் செய்யல, அது எல்லாம் முடிஞ்சது. அப்போ எங்களுக்கு கொண்டு வரல சரி உழவிச்சது நாங்கள் சரி இப்போ நாங்கள் மாகாண சபை தான் பண்ணுறது என்ன செய்தோம். மாகாண சபையில் அபிவிருத்தியை பற்றி கதையே இல்லை, அபிவிருத்திக்காக தான் மாகாண சபை கேட்டது, அங்கே கதைக்கிறது அது இதுன்னு சொல்லி சில்லறை தண்ணி பிரச்சனை அது அதுதான் பெரிய பிரச்சனை பரவாயில்லை, அது பிரச்சனையாக இல்லாமல் பேசி தீர்க்க வேணும். அப்போ ஒரு அதுக்கடி நாங்கள் வாசிக்கிற பொழுது வேண்டாம் எந்த நாளிலும் ஒரு நல்ல பொருளாதாரம் ஏற்பட வேணும் என்றால் அது இயற்கை மூலவளம் தான் முக்கியம், அந்த நாட்டில் இயற்கையாக வர்ற மூலவளங்கள் விடக்கூடாது, அதில் இருந்தால் நாங்கள் வாழ. இப்போ அங்கே சிங்கள நாடுகளில் அந்த ரபர் டீ அது மாதிரி எங்களுக்கு வந்த அந்த இயற்கை தந்த கொடை பல்மேரா, அதை பற்றி அதை தொல்லை செய்கிறார்களையும் யூ லுக் டவுன் தேர். அந்த காலத்தில் வீடு வழியை கழுவிக்கிற பொழுது நடக்கிற சம்பவம் தல்லாங்காசு குடிக்கிறோம், அந்த இலைகள் கஷ்டப்பட்டு எத்தனை பேரை இறங்கி கொண்டு வந்து வந்தால் கமக்காரன் போய் என்று குடிச்சிட்டு கதைக்கிற சேட்டிகள் உண்டு. அவை இந்த பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க போகிற இல்லை, மற்றது உலகத்திலே இருக்கிற தொழில்களில் மிகவும் ஆபத்தான தொழில் இந்த தொழில், தண்ணிக்க மீன் பிடிக்கிறது கூட தப்புற வாய்ப்பு இருக்கு நீந்த தெரிஞ்சா, இது தவறுனா தவறுனா தான். என்னுடைய கணக்கின்படி இதுவரையிலேயே 1000க்கு மேற்பட்டவர்கள் விழுந்து செத்திருக்கிறான், இல்லை இல்லை இப்போ நாங்கள் 1972 கணக்கு வச்சிருக்கிறோம் பேர் இதாக தெரியும். ஆனால் என்ன நாங்கள் உடனே அந்த கூட்டுறவு சங்கங்கள் தானே, நான் இந்த காலத்தில் நான் கொஞ்சம் யோசிக்க நான் துவங்கினது அந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்ற வழியில் கூட அக்கறை செலுத்தினது, நான் அதை பற்றி கண்டு போட்டு யோசித்த ஒரு வழி
கோயிலை துறந்து விடு, கடையை துறந்து விடு, பாடசாலைக்கு போகவை, மற்றது வேலை வாய்ப்புகளை குழு, அது மற்றது சமூகத்தை குடும்பத்தை அந்த வகையில் அந்த காலத்தில் எம்சி சுப்பிரமணியம் கொமிசாவை அல்லது அரசியல் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு சார்பாக இருந்தவர் கொமிசர், அவர் கொஞ்சம் பள்ளிக்கூடங்களை தொடங்குறதுக்கு கொமிசன் கிடைச்சார். நான் அதே சந்தர்ப்பத்தை நானும் பயன்படுத்தி ஏதோ எம்பிந்து செய்கிட்டு அவரும் ஏதோ அஞ்சாறு பாடசாலை, நான் எட்டு பாடசாலையில் உடனே தொடங்கினேன். கிராமங்களில் கைதறி, மந்தவில், சரசாலை, வெள்ளாம்போக்கட்டி, வரணி, அப்படி என்று எட்டு பாடசாலையை கட்டி 65 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன் டீச்சரை. அதுக்கு முன்னே இந்த கிண்டு போட்டு இந்த சமூகத்தை இருக்கிற இல்லை வேலைக்கு அதிகமாக டீச்சர்ஸே அவங்களை எடுக்கிற குறைவு, ஏதோ சாட்டி சொல்லி நாங்கள் விருத்தலையே பேசுகிறோம், அரசியலை பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அதுதான் போராட்டம், அதுதான் முதல் என்னென்றால் வி டினை த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபைட் ஃபார் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இல்லை வித்இன் த ஹியூமன் ரைட்ஸ் வித்இன் அவர் கம்யூனிட்டி. அங்கடையாக்கள் நாங்கள் அரசியல் எதிராக போகக்கூடாது, நாங்கள் எல்லாம் முன்னுக்கு நின்று எங்களை போல கனவேர் நல்ல போலயாக்கள் அந்த நேரம் இப்பவும் இருக்கிறவே துணிவு பேர் மாகாண சபையிலும் இருக்கிறான் ஒரு தர் ரெண்டு பேர், ஆனால் பொது அளவு ரெப்ரசன்டே இல்லை ஒரு காலகட்டம்.